ஓகே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்எஃப் ஸ்பா கேமிங். ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான். லாஸ்ட் வீடியோ சிஎஸ் ரேங்காக இருக்கும் நேற்று போட்டிருந்தேன். ரொம்ப நாள் வீடியோ போடாதங்காட்டி தான் நேற்று ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். இல்லைனா நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் என்னோடய எய்மு. பட் 28 நாள் கழிச்சு அப்படின்னா எனக்கு காமிக்குது. பட் எப்போ லாஸ்ட் வீடியோ போட்டேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லோருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு காசோ எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரீ. இது யூடியூப்காரங்க. ஓகேங்களா கைஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டிங் டாங்னு அழிச்சு விட்ருங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகேங்களா கைஸ் ஓகே லூட் அடிப்பேன் இந்த இடத்துலையெல்லாம். வேறு லெவலில் லூட் அடிப்பேன். ஆனால் நம்மகிட்ட ரெண்டுமே ஷாட்கன் தான் இருக்கும் இந்த இடத்த விட்டு போகிறத வரைக்கும். தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்தெல்லாம் போனேன் ஆனால் ஒரு லாங்குன்னு கூட கிடைக்கல. இது ஒரு ரெண்டாவது ஆடியோ ரெக்கார்டு தான் கைஸ். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் ஆடியோ ரெக்கார்டு கன்ஃபார்ம் வந்துடுது. ஐயோ ஐயோ ஓகே 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 ஓகே. ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் சில பல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற டைமிங் தான் வீடியோ போடலான்னு இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஆனாலும் டைமிங் நோ அப்படிங்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ அதான் ஹாய் சொல்கிறேன். ஹாய் சொல்கிறேனா இல்லை சும்மா வீடியோ இது என்னது ஈமோட் போடுறேனான்னு தெரில பார்ப்போம். ஓகே ஓகே நம்பாளுங்கெல்லாம் அடி வாங்கிட்டு அடியும் கொடுக்குறாங்க அடியும் வாங்குறாங்க. இந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணிடலாம். நெட்ஒர்க் இருக்கிறதுனால இந்த மாதிரி குதிச்சிட்டெல்லாம் இருந்தேன். பரவாயில்ல விடுங்க. எதாக இருந்தாலும் உண்மையாக கொடுக்கணும். நம்மளை நம்பி 28 பேர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணுறேன் கைஸ். அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் யார் இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி 2K சப்ஸ்கிரைபர் வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் 2K வரதுக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். அந்த வீடியோவுக்கு 2K அப்புறம் 4000 மணி நேரம் நம்ம சேனல் வியூ பண்ணோம். அதெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் எனக்கு வந்து ஏர்னிங் ஆப்ஷன் வரும். இதில் வர மணி வச்சு தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். ஓகேங்களா கைஸ் ஓகே. நீங்கள் 2K 1K 400 ஹார்ஸ் வந்தாலே இதாகும் மணி ஏர்னிங் வந்துடும். பட் நீங்கள் 2K வந்தால் கிவ்அவே கைஸ். 2K வந்தீங்கன்னா 2K கொண்டு வந்தீங்கன்னா கிவ்அவே. உங்கள் சேனல் தான் நீங்கள் தான் 2K கொண்டு வரணும். உங்கள் சேனல் மாதிரி தான் இது. ஓகேங்களா கைஸ் என்னடா மூச்சு வந்தேன் கேட்டிங்கன்னா ரெண்டாவது ரெக்கார்டு முன்னாடியே சொன்னேன் ஆடியோ ரெக்கார்டு. மேலே ஒரு எனிமி இருக்கானா இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். ஆமாம் M500 வச்சு ஒரு ஓசிகில் அடிப்பேன். சாண்டாகிரினால் அந்த சிஎஸ் ரேங்க்டு மேட்ச்சில் ஒருத்தன் ஓசிகள் அடிச்சிருப்பான் இந்த ஆளுங்கள்ல. பட் வேற ஒருத்தங்க பட் அதே மாதிரி அதை விட கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஓசிகள் அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி எனிமி பின்னாடி எனிமி. இப்போ ஸ்கோப் போடுவேன் அடிக்க முடியாது ஓடி போயிடுவான் மறைஞ்சு போயிடுவான். ஐயோ ஐயோ வெக்கமானம் சூடு அப்படின்ட்டு ஐயோ சூடு அதுக்கப்புறம் சொன்னேன் சொல்லக்கூடாது. ஐயோ சொல்லிட்டியடா மூஃப் அப்படின்னு ஐயோ ஐயோ வாய் ரொம்ப குளருது. அதுக்கப்புறம் இப்போ தான் நினைக்கிறேன் ஓடிட்டே இருப்பேன். அங்கே ரெண்டு பேர் நிற்பானுங்க. ஐயோ அடிக்கலான்னு பார்த்தேன் வானா நம்மளை லாங்கன் கீது வச்சு அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். இங்கே நின்று ஹெட்சாட் கெய்ம் பண்ணுவேன். ஹெட்சாட் உழுகாத பாடி சொல்லி நாக்கு அவனை அடிப்பேன். 70 டேமேஜ் அவனுக்கு கொடுத்தேன். பட் 100 டேமேஜ் கூட இல்லை வெறும் 33 டேமேஜில் ஒரு கில் அடிச்சேன். வேறு லெவலு. ஓகே M10க்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்கேர் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஸ்கேர் எடுத்துட்டேன் பாருங்க எடுத்துட்டேன்.
வாய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ் 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 ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம், நெட்ஒர்க் ப்ராப்ளம். அப்புறம் டேபு பார்த்திங்கன்னா 2GB ரேமு, நம்ம டேபில் தான் விளாட்றோம், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே ஓகே ஓகே. என்னடா அமைதியாகிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸாக பேசிட்டு வந்ததுனால மூச்சு வாங்குதியா, முடியலையா? எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் மட்டும்தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. டிஸ்லைக் பண்ணுறவங்க மறக்காமல் எந்த காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கிவ்அவேன்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே தான் அந்த மேட்ரு வந்துச்சு. ஓகே, கிவ்அவே எப்படின்னா, நீங்கள் 2K கொண்டு வந்துட்டு 4000 hours தான், ஆமாம், 4000 hours வாட்சிங் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம சேனலை, நான் கண்டிப்பாக யார் நான் 2K ஸ்பெஷல் வீடியோ போடுறப்ப யார் அந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் 5 comments, கைஸ் யார் ஃபர்ஸ்ட் 5 comments பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி 500 diamond நான் என்ன கிவ்அவே வேணாலும் தர்றேன். 500 diamond 400 rupees, கைஸ் 400 rupees கிவ்அவே 5 பேருக்கு, ஓகேங்களா? 5 பேர்த்துக்குன்னா 2000 rupees, ஓகேங்களா? அது பண்ணுவோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆச்சு, க்ளூவால் போட்டு. இப்போ அவர் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, இன்னொருத்தர் பேக்கப் வந்தீங்கன்னா நான் ஏறிடுறேன் அப்படின்னாரு. சரி ஏறுங்க ப்ரோ, நான் வந்துட்டேங்கிறேன். அப்புறம் அவனை நாக் அடித்து கில் பண்ணிடுவேன். அவன் நாக்கானதுக்கப்புறம் 2 headshot, இப்போ ஒரு 68ங்களா, இப்போ 94. ஐயோயோ, நாக்கானதுக்கப்புறம் ஹெட்செட் உழுது. நம்ம ஃப்ரெண்டு தான், எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்தாங்கன்னே தெரில, வந்துட்டாங்க. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இங்கே லூட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மேலே ஒரு நாய் இருந்துச்சு. இப்போ அடிப்போம் பாருங்கள், ஹெட்ஷாட்டு 61 61, வேறு லெவலு ப்ரோ, ஓ வேறு லெவலு ப்ரோ தான். ஓகே, இங்கே வந்து எல்லாம் லுட் எடுத்துருவேன், கிராஸ் ஷாப்பிங் கன்னு, அப்புறம் எக்ஸமேட் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். இல்லை, திருப்பி போய் எடுத்துட்டேன். ஆமாம், திருப்பி போய் எடுத்துட்டேன். ஓகே, அப்புறம் இவங்ககிட்ட வந்து க்ளூவால் எல்லாத்தையும் எடுத்துருவேன், எடுத்துட்டு ஏறமோ எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஓகே 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 ஓகே. எடிட்டிங்கில் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேனே வீடியோவை, எப்படி இந்த இடம் இருக்குது, ஏன்னா இங்கே எனிமி கிடைக்கவே மாட்டானுங்க, அதனால் கட் பண்ணிடுவேன். ஆனால் இன்னும் கட் பண்ணல, ஏன் தெரில, பார்ப்போம். இதெல்லாம் எதுக்குடா கட் பண்ணியிருக்கலாமே. பாய் சொல்கிறான் கட் பண்ணிடுவேன், இப்போ கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டாங்கன்னா கைஸ், இப்போ இங்கே தான் எனிமி வருவான். ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டார்டிங்லேயே இது லேகு, மேலே எனிமி இருப்பாங்க, அதை நம்ம டீம் மேட்ஸ் எல்லோரும் முடிச்சு விட்ருவாங்க. ஐயோயோ, நான் ரெக்கார்டு ஆன் பண்ணுறேன், அதுக்கு நெட்டு கொஞ்சம் லேக் ஆனதுனால என்னால் வர முடியல. ஓகேங்களா கைஸ், ஓகே. நாம் இப்போ எல்லா லூட்டும் எடுத்துகிட்டு ஜிப்லைன் பிடிச்ச போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆமாம், எல்லா லூட்டும் எடுத்துட்டேன், இனி ஜிப்லைன் பிடிச்சிருவேன். நம்மளே ஓடியே வருவார், ஜிப்லைன் பார்க்கல, கடைசி நேரத்தில் தான் என்கிட்ட சொன்னார். ப்ரோ நான் ஜிப்லைனே பார்க்கல ப்ரோ, சாரி ப்ரோ, இல்லைன்னா நான் வந்திருப்பேன் ப்ரோன்னு வந்துட்டார். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எலிமினேட் ஆகிடுவார், பாருங்களேன், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு மிஸ் தான் எலிமினேட்டு. ஐயோயோ அப்படிம்பேன், அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே போவோம். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டிங் டிங்னு அடிச்சு விட்ருங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் கைஸ், ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அவர் பாருங்களேன், இப்போ ஒரு எனிமே வருவான், என்னை அடிப்பான் பாருங்கள், நெட்ஒர்க்லாக இப்போ அடிக்கிறான், எங்கிருந்துனே தெரில, டக்குன்னு ஒரு க்ளூவால் போட்டுருவேன். திருப்பி மேலே போனால் அவன் அங்கே வந்துடுவான், இங்கே ஒரு க்ளூவால் போட்டுருவேன். அப்புறம் ரீலோடு பண்ணாமல் கூட அவனை அடிப்பேன், தப்பா செத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ட்ரீட்மெண்ட் கண்ணு இருந்தாவது அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு இது பண்ணியிருக்கலாம், பட் ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஓகே, மெடிக்கெட் 3 இருக்குது, போதும்னு நினச்சிட்டேன், க்ளூவால் எடுத்துட்டேன், கிரானட்டும் எடுப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 2 வருவேன், ஓகேங்களா? இந்த இடத்துல குதிப்பேன், ஓகே குதிச்சிட்டங்களா? அட இங்கே வந்துருக்குதா, ஐயோ ஐயோ அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சது பார்த்தீங்கன்னா அந்த இல்லை, ஒரு பெரிய ரவுண்டு டனல் மாதிரி மேலே இருக்கும்ல, நாம் கூட ஏறுவோம்லே, ஒவ்வொரு ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும், ஃப்ளோர் ஃப்ளோர், ஐயோ வயல ரொம்ப ரோலிங்க, அது ஃப்ளோர் ஃப்ளோரா, ஆ கரெக்டு, ஃப்ளோர் ஃப்ளோராக
இருக்கும், அங்கே வரும்னு நினச்சேன் பட் இங்கே வந்துச்சு, ரிஃபைனரியே வந்துச்சு. சரி ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இங்கே வந்துடுவேன். ஜோன் பின்னாடியாக துரத்திட்டு வரும், அதான் இங்கே வந்து உட்காந்துருவேன். உட்காந்துங்களா, முன்னாடி க்ளூவால் இருந்துச்சு அதையும் போய் எடுத்துடுவேன். இப்போ தான் தெரியுது முன்னாடியெல்லாம் க்ளூவால் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் அந்த இடத்துல எனிமையை பார்ப்பேன், பார்ப்போம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எனிமை இங்கே இருக்கிறானா இல்லையான்னு நினச்சேன், மேலே போகலான்னு நினைப்பேன் பட்டு க்ளூ ஆளு இது. ஏ, முன்னாடி ஒரு எனிமி ஓடுறானா, அடப்பாவத்த. எடிட்டிங் பண்ணுறப்ப தான் எல்லாம் தெரியுது, முதல்லலாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே எதுக்குடா நிற்கிற, தெரிஞ்சிருந்தா அப்போவே அவன் பின்னாடியே போய் அடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சா தெரியலையோ. ஓகே, மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் தாங்க கைஸ். 2K முடிக்கிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் 4000 ஹாஸ் முடிஞ்சிடும் வாட்சிங் டைம். ஓகே, எல்லோரும் பண்ணுங்கள். இப்போ போய் அவங்க ரெண்டு பேர் தான் நான் ஒத்தாள், அவங்க ரெண்டு பேர் சோலோ இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பட் டுவோ ஓகே அடிச்சிருவேன். அடிச்சு ஒருத்தன் கூட நான் நாக்காமடா, சாரி டுவோ இருக்கிறாங்களா பாருங்க. அவன் ஏடபிள்யூமே நான் அடித்தா 10-13 போகுது, 23 போச்சு பட்டு நடுவில் 10-11 போனதுனால அவன் நாக் ஆகலை. நாக் ஆயிருந்தானா வரலவு இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல எக்ஸமேட் அடிக்கணும். எங்கே அடிக்கிறது ஒன்றும் தெரில எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுவேன், அதே இடத்துல நின்றுருந்தா ஜோனுக்கு போய் அடிச்சிருக்கலாம். பெரிய பிஸ்தாட்ட இங்கே வருவேன், அவன் வருவான் பாருங்கள் அடிக்கிறக்கு. நீங்கள் இப்போவே அடிச்சிருக்கணும். எங்கெங்கேயோ புல்லட் போட்டுச்சு, ஒரே ஒரு 12 தான் போச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தா இவன் அடிக்கணும், நான் அவனை போய் அடிச்சிக்கிறேன். அவன் ஏடபிள்எம் தான் வச்சுருக்கான், அவன் அடிக்கிறேன். அவன் ஏடபிள்எம் முடிச்சிட்டான். ஓ எஸ், பை யூ, பை பை, லவ் யூ மை கைஸ்.